அயல் தேசங்களிலும் சென்று அன்னதானத்திற்காக பொருள் உதவி கேட்பதாக ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இங்க மலேசியாவில் மட்டுமல்ல, சிங்கப்பூர், புருனை, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், லண்டன் அங்கெல்லாம் சென்று மக்களிடம் கேட்கிறார்கள். இது மாதிரி துறை அகத்திய சன்மார சங்கத்தில், தமிழ்நாட்டில் அகத்திய சன்மார சங்கத்தில் அன்னதான நித்தியம் செய்கிறார்கள், அதுக்கு பொருள் உதவி செய்யுன்னு கேட்கிறார்கள். அங்கெல்லாம் பொருள்கள் தருகிறார். தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள், பல இடத்தில் இருக்கிறார், பொருள் உதவி செய்கிறார். அதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் தாங்கியும் ஆண்கள் பெண்களுமாக தொண்டு செய்கிறார். அதே சமயம் தமிழகத்திலும் துறையூர் ஆரம்ப காலத்தில் 17/9/76 அன்று இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது என்னோடு சில அன்பர்கள் தான் இருந்தார், பெருள் விட்டு எண்ணக்கூடிய சில அன்பர்கள் தான் இருந்தார். இன்று நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறார். தமிழகம் மட்டுமல்ல, வெளி மாநிலத்திலும் இருக்கிறார். இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் ஞானிகள் ஆகிதான். இவ்வளவு பெருமைக்கு காரணம் என் திறமை என்று நான் நினைக்கவில்லை. ஞானிகள் தினம் பூஜை செய்தனால் வந்த வாய்ப்பு, சிறந்த நட்பு கிடைத்தது, தலைச்சிறந்த நட்பு, உயர்ந்த தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள். இங்கே இது ஆசான் தெய்வம் தான். நான் ஆரம்ப காலத்தில் நினைத்தேன், ஞானிகள் ராமலிங்க சாமிக்கு தொண்டு செய்தவர் ஒரு சிலர் தான் இருக்க முடியும் என்று நினைத்தேன். ஞானிகள் பல ஞானிகள் தொண்டு செய்த அன்பர்கள் இங்கே ஆண்கள் பெண்களுமாக இருந்து இங்கே மட்டுமல்ல வெளிநாட்டிலையும் இருக்கிறார்கள். அப்போதான் அந்த உண்மை தெரிகிறது எனக்கு. இந்த காலகட்டத்தில், இந்த காலத்தில் தான் மனிதன் கடவுளாகலாம், வினை தீர்க்கலாம். மற்ற எந்த சுத்தல் இங்கே ஒன்றுதான், இது இப்படி செய்தால் இப்படி ஆகும், வேறு எந்த சாங்கியமும் எடுபடாது. வினை தீர்வதற்கு ஒன்றே ஒன்று, தினமும் உருகி தியானித்தல். திருமலை தேவாகத்தி சார், நந்தி சார், ராமலிங்க சாமியில் அப்படி சொல்லுதல். அப்போ அவர் தினம் பூஜை செய்கிறோம், அவர் நாமத்தை சொல்கிறோம். நாமத்தை சொல்லும்போது இயல்பாகவே நமக்கு தெளிவு உண்டாகுது. அதே சமயத்தில் மாத இருவருக்கு அன்னதானம் செய்யும் சொல்லியிருக்கணும். அன்னதானம் செய்கிறோம், பூஜை செய்கிறோம், இப்படி செய்து வந்தால்தான் வினை தீரும். வேறு சடங்குகளில் வினை தீர்வதாக இல்லை, வினை தீர வாய்ப்பில்லை. என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், மற்ற விஷயம் தெரிஞ்சவர்கள் சொல்லலாம். ஆக இங்கே சொல்லுகின்ற கருத்து தெளிவான கருத்து என்பதற்கு எடுத்துக்காட்டு, நாங்கள் மேற்கொள்ளும், இந்த சங்கத்தை மேற்கொள்ளும் செயல்களில் தோல்வி என்ற பேச்சே இல்லை. 108 திருமணம் என்று வெளியிட்டோம், அதை 300, 350, 400 என்று செய்தோம். பிறகு 1008 என்று விளம்பரப்படுத்தினோம். தமிழகத்தில் யாராலும் செய்ய, தமிழகத்தில் இப்படி ஒரு விளம்பரத்தை காணவே முடியாது. 1008 இலவச திருமணம் என்று சொல்லி 1187 திருமணங்கள் செய்திருக்கிறோம், அன்பர்கள் சேர்ந்தால் செய்திருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் 5 பேருக்கு அன்னதானம் செய்த இடத்தில் இன்று 5000 பேர், 10000 பேர், 15000 பேர், 20000 பேர் என்று சென்ற ஞாயிற்றுக்கிழமை, சென்ற சனிக்கிழமை 20000 பேருக்கு 34 மூட்டை 3 டன் சுமார் 3 டன் அரிசி போட்டு கிட்டத்தட்ட 20000 பேருக்கு அன்னதானம் செய்திருக்கிறோம். இதெல்லாம் எப்படி வந்தது? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.